பின்னாடி இது கேரகம் சோறு தண்ணி நல்லதுக்கும் தூங்குறா கேட்ட. ஏன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இப்படியா தூங்கிட்டு இருப்பேன்? ஏன் அவார்டு குடுக்கறாங்கோசம் தூக்கம் வராம இருக்குமா? அதுக்கு நீங்க எனி டைம் சாஞ்ச மெனிக்கே இருக்குதுமா. நின்னுகிட்டு தூங்குறதுக்கு நான் கழுசலையா? ஐயோ ஐயோ, நாங்க சிலிண்டர்தான் முறிச்சு வச்சுக்கணும் மாட்டுக்கு. எதுக்கு வாரவங்களுக்கு காயம் சாமி? உனக்கு ஓட்டுறதுக்கு. ஓஹோ, இது தண்ணி ஒரு கோயில் இருக்குது. ஆமா, கிருஷ்ணன் கோயிலா முருகன் கோயிலா தெரியல. நித்திய கல்யாணியா? நித்திய கல்யாணியா? சரி சரி, இந்த பக்கம் தான் கோவல் இருக்குது. எந்த பக்கம் போறோம்ல? ஆமா, அந்த பிள்ளைங்களெல்லாம் தாண்டி போனோம்னாதான் மகாபலிபுரம் வரும். அதைத்தான் நேற்று நைட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். தூங்க வச்சு எழுப்பிட்டேன், சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா இன்னும் கண்ணில் காட்டின மாதிரி இல்ல. கடல் கரையில இந்த பக்கம் தான் வரும். அப்படி கீழே கடைக்கு போயிருந்தல்ல, கேட்ட ஏன்டி இந்த திருப்பி திருப்புறேன்னு. அதெல்லாம் ஸ்டைலுங்க ஐயா அப்படின்னாட்டி. ரொம்ப ஸ்டைலு தான், ரொம்ப ஸ்டைல் தான் பாரு. தெரியுது கடல் தெரியுதா? ஆமா. ஓ அப்புறம் அதான் கடல். நீ எல்லாம் பார்த்தது உண்டா? பார்த்ததே இல்ல. பாத்துக்க, குளத்துலயும் கம்மாயிலும் குளிச்சு விட்டு இன்னைக்கு தான் கடலை பார்க்கணும். போறீங்களே துணி துவச்சு கடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட்டிட்டு வந்து கடலை காமிச்சிருக்கிறோம். நீ எங்கடா கேட்கற? எப்படி பாரு சிலக்கு. ஆமா, ஷூட்டிங்லாம் கிட்ட எடுப்பாங்களா? ஆமாம், இந்த பக்கம்னாவே நல்ல விஐபி ஏரியான்னு சொல்லுவாங்க. பாரு எப்படி பார்த்தியா? ஆனால் வெயிலும் ஒரு வெயிலுமா. ஆமாம், எஸ்டா தான் இருக்கு இந்த வேலையை தெரியல. ஏன்னா அப்போ இது எல்லாமே கொஞ்சம் எந்த அளவுக்கு இருக்குது. சரி இடம் போகலாம், நேரம் ஆகி போச்சு. வேற அங்கே வேறு போகணும்ல, அவார்டு ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல. எடுக்க மாட்டியா? டிஃபன்லாம் கொடுப்பாங்களா? டி என்ன இப்பதான் சாப்பிட்டா அப்புறம் டிஃபன் கேட்கல? அது காலையிலக்கு நல்லா கொடுப்பாங்க. என்ன இல்லைனாலும் கிச்சனில் போயினாலும் நான் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் வேலையை பார்க்குறேன்னு பின்னாடி பாரு. பசித்தாங்க மாட்டாடி. மக்கள் எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க சிலக்கிலே. இந்த மாதிரி ஷூட் போகுமா? எதுவும் ஷூட்டிங் தான். ஷூட்டிங் தான். அந்த மாதிரி கடல் வரமா எத்தனை வீடு பாருடி. விஐபி ஏரியாவில் நிறைய நடிகர் நடிகர்கள் இங்கே தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்ன ரைட்டே. நான் வந்துச்சு பாரு. ஆமாம், 15 கிலோமீட்டருக்கு மாதிரி மகாபலிபுரத்துக்கு. இப்போ என்ன அவார்டு வாங்கிட்டு போகலாமா, இல்லை போய் மகாபலிபுரத்தில் சிலையெல்லாம் பார்த்துட்டு வந்து அவார்டு வாங்கலாமா? வாங்கிட்டு போகலாம் சார். எதிர்பார்க்காதவங்களுக்கு விடுஞ்சு பார்த்தா ஒரு வீடு வாசம் ஒண்ணும் இல்லாம ஒரு ஊர் அழிஞ்சு உலகமே அழிஞ்ச கதையா. எத்தனை மக்கள் குழந்தைங்களாம் 4 நாள் கழிச்சு கூட எனக்கு ஒரு குழந்தைய பாதி உடம்பு எடுத்துன்னு சொல்லி சிவராணியும் அப்புறம் வந்து உமா இவங்கெல்லாம். அப்புறம் நம்ம கேட்டோம், கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு குரூப் இருக்காமா. இப்போ நம்ம டக்குன்னு நினைச்சோடனே அந்த இடத்துக்கு போகணும், தூத்துக்குடிக்கு போயிட்டோம், எல்லா ஊருக்கு போயிட்டோம். இப்போ வயநாடு போகணும் அப்படின்னா அது ஒரு குரூப்ல, அது கவர்மெண்ட்டை சார்ந்ததாமா, அவங்க கொடுத்து ஒரு ஃபார்ம் கொடுத்து அந்த ஃபார்மை ஃபுல்லாக பண்ணி தருவாங்களாமா, அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும், சடன் வர முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களே ரொம்ப ரிஸ்க் எடுத்தா உள்ளே போயிருக்கிறாங்களாம்மா. அப்போ அதில் நம்ம ஜாயின் பண்ணணும்னா நம்ம அந்த குரூப்பில் சேரணும். ஆமாம், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வே வாய் முடித்து வாடி சும்மா ஒரு விஷயத்தை பேசும்போது தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அது வந்து பேசணும். நம்ம வந்து அங்கே போயிருக்கிறாங்கல்லம்மா நிறைய நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த விஸ்பராக இருக்கட்டும், மற்றபடி குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், பசங்களுக்கு, ஜென்ஸுக்கு, லேடிஸ்க்கு என்ன முடியுமோ அவங்களால கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. உமாவும் இவரணி பேசியிருக்காங்க. அதனால நம்மளால சார்ந்தது என்ன முடியுமோ அதை நம்ம கொடுத்து உதவலாம். கண்டிப்பாக பண்ணணும். நம்ம ஊருக்கு போயிட்டு நாளைக்கு தான் எங்களுக்கு ஃபஸ்ட் வேலை. ரெண்டாவது என்னென்னா, உறவுகளே நீங்கள் எல்லாம் இந்த வீடியோ பார்ப்பீங்க, மறக்காமல் அங்கே பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் நினச்ச உடனே டக்குனு அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. யார் மூலியமாவது நீங்கள் உதவ முடிஞ்சு அதை அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய உறவுகள் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த சூழ்நிலைக்கு அவங்களுக்கு உதவணுமா எல்லாருமே. என்ன கண்டிப்பாக மனசளவில் அப்படின்னு நினச்சாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.
இந்த மாதிரி சூழ்நிலை மறுபடியும் அந்த பக்கம் யாருக்கும் அந்த சூழ்நிலையை கொடுக்கக்கூடாது. ஆமா கடவுளை.